வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், தர்ஷன் குக்கிங் சேனல் மூலிமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம், ஹாஃப் கேஜி பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு 100 ml ஆயில் சேர்த்துக்கிறோம், பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறோம், 200 g வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா இதையும் வதக்கிக்கலாம். 200 g தக்காளி சேர்த்துக்கிறோம், அதையும் நல்லா கிளறி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு மிளகாய்தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி வச்சுக்கிறோம். 100 ml தயிர் சேர்த்துக்கிறோம், சேர்த்துட்டு லேசாக கிளறி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 மடங்குக்கு அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீல் மேக்கர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு மீல் மேக்கர் சேர்க்கணும். இப்போ நல்லா கொதிக்குது, லெஸாக கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அரிசி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கோம், அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அரிசி சேர்த்துருக்கோம், சேர்த்து இதையும் லேசாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். பாஸ்மதி ரைஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால் தண்ணியோட அளவு 1/2 மடங்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா கொதி வந்திருக்கு, இப்போ தண்ணிலாம் லேசாக சுண்டியிருக்கு. இந்த டைமில் நம்ம தம் போடுறதுக்கு கீழே பழைய தவா ஒன்று வச்சிடும். வச்சுட்டு மூடி போட்டு மேலே வெயிட் வச்சிடலாம். சப்போஸ் தம் வேணாம் அப்படின்னா நீங்கள் குக்கர் மூடி போட்டு கூட 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். சாப்பாடு நல்லா தம்மாயிருக்கு, தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லை, சாப்பாடும் நல்லா வந்திருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடும்போது மேலே இருக்கிற சாப்பாடும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். பத்து நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணுறோம். சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. சாப்பாடு குழையில சூப்பராக இருக்குது. தம் போடுறது 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் போடணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.